ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்னா, அடுத்த வெப்பன் ட்ரையல் என்னென்னு கேட்டு நண்பா, அடுத்த வெப்பன் ட்ரையல் வந்துடுச்சு. ஓகே நண்பா, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்கப்பா. உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ இருக்கிற வெப்பன் ட்ரையல் இதுதான் நண்பா. அதாவது இது ஒன்றும் அவ்வளோவா ஒர்த் இல்லை, அதிகமாக யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த கன்னை யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எது எதுக்குமே இது யூஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுங்கள் நண்பா. ஓகேங்களா, அடுத்த வெப்பன் ட்ரையல் எடுத்தன் மாதிரி நண்பா. அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வச்சே ஆகணும். அதாவது வேறு லெவலாக இது நண்பா. அது மட்டும் இல்லை, ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு வேறு லெவலான ஈவெண்ட்ஸு ஏகப்படுதான் விடுவாங்க நண்பா. அது பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு மோடு வருது நண்பா. அதாவது 2v2, அதாவது 2v2 மாதிரி 2v2னு ஒரு மோடு வருது நண்பா. அது நம்ம சர்வருக்கு வரும்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது 13ஆம் தேதி வரும்னு சொல்லிக்கிறாங்க நண்பா நம்ம சர்வருக்கு. இது முன்னாடியே ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது நண்பா, இந்த ஃபோட்டோ வந்து முன்னே நம்ம சர்வருக்கு, அதாவது இந்தியன் சர்வருக்கு வந்து 2v2னு ஒரு மோடு வரப்போகுது, கம்மிங் சூன்னு போட்டுக்கிறாங்க நண்பா. இது எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா, அதாவது நண்பா இந்த மோடு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறது தான். ஏன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா, கரீனா சைட்லேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எது வரும்னா, இந்த கிரிமினல் பண்டில் நண்பா. எல்லோரும் அதான் எதிர்பார்த்துன்னுக்குறாங்க. எல்லா சர்வருக்கும் ரிட்டர்ன் பேக்கேஜ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க நண்பா. அது மட்டுமா பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கலர் தான் கன்ஃபார்ம் நண்பா, வேறு எதுவும் கலர் இல்லை. இந்த க்ரீன் கலர் தான் நண்பா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் டாப் அப் ஈவெண்ட் ஒன்று இது பார்த்திங்கன்னா, அந்த பண்டில் அந்த வெள்ளைக்காய் குழா போட்டுருக்காங்க நண்பா. அந்த நீங்கள் தேட்டர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெள்ளைக்காய் குழா மாதிரி போட்டுருப்பாங்க. அவனை வந்து டாப் அப் ஈவெண்ட் கொடுக்குறாங்களாம்ப்பா. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நமக்கு வரப்போகிற ஈவெண்ட்ஸ் வந்து இந்த ரேரான எமௌண்ட்ஸ் எல்லாம் நமக்கு டைமண்ட் போடுற மாதிரி தான் வரும்னு நம்ம வச்சுக்கோங்க. அதுதான் வரும், நமக்கு வேறு எதுவும் வராது. இதுலேருந்து ஏதோ ஒரு கொடி அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறோம் நண்பா. அது என்னன்னு தெரியல, ஃபோர்த் ஆனிவர்சரி அப்போ தான் தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்பா, இந்த கன் ஸ்கின், அதாவது இந்த கன் ஸ்கின் நமக்கு ஃப்ரீயாக தரப்போம் ஃபோர்த் ஆனிவர்சரின்னு சொல்லிக்கிறோம் நண்பா. அந்த ஃப்ரீயாக தான் தருவாங்க, ஏன்னா மற்ற சர்வருக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி தந்துக்கிறாங்க நண்பா. எனக்கு தெரிஞ்ச நண்பா, இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் தருவாங்க. ஆனால் அதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு அதாவது டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் தந்து இது எடுக்குமாதிரி சொல்லிவாங்க நண்பா. இது வந்து கொடுத்தா ரொம்பவே ஒர்த்தாக்கும். சூப்பரான கன் ஸ்கின் நண்பா, இது வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா, இந்த கட்டணா ஸ்கின் நண்பா. இந்த கட்டணா ஸ்கின் கூட ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்கின் நண்பா. அதாவது இது நம்ம ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் தெரியல, நேரில் பார்க்கும்போது கேம்குள் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது நம்ப. அப்படி எஃபெக்டாலும் வேறு லெவலாகுது. இது வந்து நமக்கு இது வந்து ஃபேனமில்டு ஈவெண்ட்டில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. இது வந்து வேறு லெவலாக இருக்குது, நல்லா இருக்குது நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, இந்த மேல் பண்டில் வந்து நமக்கு வந்து நமக்கு ஈவெண்ட்ஸ், அதாவது டைமண்ட் ராயில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறாங்க நண்பா. கரீனா சைட்லேருந்து நமக்கு ஒரு அட்வான்ஸாக ஒரு அப்டேட் வந்துக்குது. அது இது வந்து வேறு சைடு நண்பா. இது வந்து நமக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இன்னும் நமக்கு வந்து வரலை, இதுமேல் வரும்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஃபீமேல் பண்டில், இதுக்கு மேட்சாக ஒரு ஃபீமேல் பண்டில் இது நண்பா, அதுவும் வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே நண்பா, அடுத்த அப்டேட் வந்து இந்த கன் ஸ்கின் நிறைய பேர் எப்போ வரும் காத்து நிற்பீங்க. அதாவது இந்த கன் ஸ்கின் வேறு லெவல் நண்பா. அதாவது சும்மாவே MP40 ட்ராக் வச்சு ஹெட்ஷாட்லாம் நண்பா. அதுவும் இல்லாமல் இதில் ரேஞ்சாக கொடுத்துருவாங்க நண்பா. நீங்கள் எகிரி அடித்தா உடனே ஹெட்ஷாட் தான் நண்பா. அதாவது ரேஞ்செல்லாம் டபுள் கொடுத்துக்கிறாங்க நண்பா, அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த கன் ஸ்கின் வந்து நண்பா நமக்கு இந்தியன் சர்வருக்கு வந்து கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் மற்ற சர்வருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியன் சர்வருக்கு வந்து கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் வெப்பன் ஒன்றும் தெரியல நண்பா, இது கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பன் ட்ரையல் என்னடா வரும்னு கேட்டுருந்தீங்க. அதாவது நமக்கு வெப்பன் ட்ரையல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட். ஸோ இதுதான் நண்பா நமக்கு நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையல். அதாவது 35 டைமண்ட்லேருந்து 350 டைமண்டில் நமக்கு பிடுங்க போகிறானுங்க. யாராவது பிடிக்குமா பாருங்கள். அதாவது நான் இந்த கன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு தான் சொல்லணும் நண்பா. ஏன்னா கேட்டிங்கன்னா என்னத்த சொல்கிறது நான் ஏன்னா நான் அந்த MP40 வாங்கணும் நண்பா.
இந்த M540 வந்து அந்த கோப்ரா M540 விட வேறு லெவல் நண்பா, இது பவர்லாம் வேறு லெவலாகுது, பிச்சுன்னு போகும் நண்பா. அப்படி ஓகே நண்பா, இந்த க்ரோஸா என்னது க்ரோஸா இந்த கன் ஸ்கின் வந்து யார் எடுக்க போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே பாய், குட் பாய்.